Hi friends, welcome to Darkman Review. World best movies and web series kana suggestion and review kaga indha channel subscribe pannunga and bell icon click pannunga. இன்றைக்கி நம்ம மணி ஹைஸ்ட் சீசன் 4ல எபிசோட் 1, 2, 3, 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டோரியில் நம்ம யாருமே பார்க்கலன்னா அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் உடனே பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைரோபியோட சர்ஜரியோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் காட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. அப்போ தான் அலைசாவும் டமேயோவும் சண்டை போடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளான்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ கவர்னர் நைரோபியோட ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு, பிகாஸ் கவர்னர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ தான் ப்ரொஃபஸரோட ப்ரூஃபோட மார்சலின் காரை கிராஷ் பண்ணுறாரு. அதாவது ப்ரொஃபஸர் இங்கே தப்பிச்சு போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சு காரை கிராஷ் பண்ணி ஏஞ்சலை திசை திருப்புறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் டோக்கியோவும் பெலர்மோவும் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா பெலர்மோ இவங்க நான் சொல்கிற ஆர்டர் இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து ஆர்டர் போடுற நிலமையிலிருந்து நம்மளை தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்கை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறாரு. சேம் டைம் ஃபாரின் டாக்டரோட ஹெல்ப் மூலயமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் வச்சு வெப்கேமில் நைரோபியோட ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸருக்கு என்னாச்சுன்னு பார்த்தா மார்சலின் ப்ரொஃபஸரை எப்படியோ காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறாரு. அப்போது டென்வர் யார்கிட்டயாச்சும் பிளட் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ ஆர்டரிட்டோ தானா முன் வந்து நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த ஒரு நர்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி முன் வந்து ஆர்டரிட்டோ கிட்டேருந்து பிளட் வாங்குறப்போ ஆர்டரிட்டோ மோனிகா மேலே டென்வரை சந்தேகப்பட வச்சு டென்வர்க்கும் மோனிகாவுக்கும் சண்டையை உருவாக்கி விட்டுறான். சேம் டைம் மார்சலின் ப்ரொஃபஸருக்கு அட்வைஸும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஏஞ்சல் அந்த கார்கிட்ட போய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த காரில் வந்து ப்ரொஃபஸரோட பிளட் இருக்குது, ப்ரொஃபஸர் அந்த கார் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அங்கே ஏஞ்சல் மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு ட்ராப் ப்ரொஃபஸர் செட் பண்ணதில் ஏஞ்சல் மாட்டிக்கிறாரு. பெலர்மோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு கேட்டுக்கிட்ட வர்றப்போ டோக்கியோ நீ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்ல ஹெல்சன்கி பெலர்மோவை எப்படியோ தடுத்து நிறுத்தி பெலர்மோவை கண்டியா கிட்ட கட்டி போட்டுடுறாங்க. ப்ரொஃபஸரும் மார்சலினும் அவங்க கிட்ட இருக்க பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து ரேக்கலை டென்த்துக்கு சீக்ரெட்டாக கொண்டு வராங்க. பேங்க்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா டென்வரும் ரியோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே டென்வருக்கும் மோனிகாவுக்கும் சண்டை, இப்போ டென்வரும் ரியோவும் வேற சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரியோவும் டோக்கியோவும் சண்டையில் இருக்காங்க. ஸோ டென்வரும் டோக்கியோவும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா டோக்கியோ ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி பேசுகிற, அதாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தா இந்த மாதிரி பெலர்மோ வெளியில் போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல ப்ரொஃபஸர் இல்லை பெலர்மோ தான் ஒரு முக்கியமான கீ இந்த கோல்டு பேங்க்குலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக, நீங்கள் எப்படி அவன் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி டோக்கியோவை திட்ட ப்ரொஃபஸர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாமே பிளானுக்கு வெளியில் போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டோக்கியோ கிட்ட இந்த மாதிரி ரேக்கல் அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது எப்படி நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப டோக்கியோ ஒரு க்வெஸ்சன் கேட்குறான், நீங்கள் ரேக்கலை கொண்டு வரதை பார்த்தீங்களா, அதாவது ரேக்கலோட பாடியை வெளியில் கொண்டு வரதை பார்த்தீங்களா, இல்லை ரேக்கலை சுட்டதை தான் நேரில் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு கேட்க தானே செஞ்சீங்க, ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது ரேக்கலை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து உடனே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரொஃபஸருக்கு ஒரு நியூ ஹோப்பே கிடச்சிருக்கு. சேம் டைம் அலைசா ரேக்கலை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேக்கலோட அம்மா அண்ட் டாட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் டாலி மாஸ்கோட வந்து அந்த டென்ட்டுக்கு வெளியில் பார்க்குறாரு. அப்போ தான் ப்ரொஃபஸர் 50% கன்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது ரேக்கலோட ஃப்ரெண்டு ஏஞ்சல் அழுகாமல் ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அங்கேருந்த வேன் சேத்துலேருந்து வந்திருக்கு, ஸோ வந்து கண்டிப்பாக ரேக்கல் இங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க, ரேக்கல் உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி 50% கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கண்டியா கிட்ட கட்டி போட்டிருக்க பெலர்மோ என்ன பண்ணுறான்னா கண்டியாவை எஸ்கேப் ஆக சொல்கிறான். எஸ்கேப் ஆகி நீ வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, இல்லைனா வெளியில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக சொல்லிடுறான். பிகாஸ் பெலர்மோ எல்லாத்து மேலேயும் டென்ஷனாக இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெலர்மோவுக்கு அவனோட ஆர்டர் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயம், அதாவது அவன் மண்டையிலேயே இருக்க ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அப்போ தான் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டனியாசிஸ் போலீஸோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கன்னை வச்சு மிரட்டுறாரு, இந்த மாதிரி நான் கேட்குற கேள்விகளாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டனியாசிஸ் வேறு வழி இல்லாமல் ஜன்னல் வழியில் குதிக்கிறாங்க, நல்ல வேலை ஸ்விம்மிங் ஃபுல்லாக விழுந்துடுறாரு. அப்புறம் ப்ரொஃபஸரும் மார்சலினும் போய் ஆண்டனியாசிஸை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அப்போ தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலைசா ரேக்கல் கிட்டே இந்த மாதிரி நான் வந்து உன்னோட பொண்ணையும் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், அண்ட் ஆல்சோ உன்னோட லைஃப் திரும்ப கொடுக்குறேன், 5 வருஷம் ப்ரிசனாக ரிடக்ஷன் பண்ணி அப்படின்னு சொல்லி ரேக்கலை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ப்ரொஃபஸர் ஆண்டனியாசஸ் கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி நீ வந்து இந்த காசுக்காக ஹெல்ப் பண்ண வேண்டாம், எனக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரேக்கல் உயிரோடு இருக்காளான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரேக்கல் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் ப்ரொஃபஸர் தன்னோட வாட்சை ஆண்டனியாசஸ் கிட்டே கொடுத்து இந்த மாதிரி இதை வந்து நீ ரேக்கல் கிட்டே காமிக்கணும், ப்ரொஃபஸர் உனக்காக இருக்காருன்னு நீ சொல்லி அங்கே சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாட்சை கொடுத்துட்டு போயிடுறாரு. சேம் டைம் அலைசா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேன் அண்ட் ஆம்புலன்ஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்கிறாங்க.
தென் ப்ரொஃபஸர் அண்ட் மெர்சலின் வந்து நியூ பிளேஸுக்கு வந்துடுறாங்க. வந்துக்கிட்டு டோக்கியோ கிட்ட உடனே பேசுகிறாங்க. டோக்கியோ கால் பண்ணி இந்த மாதிரி ரேக்கல் வந்து டென்ட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு டோக்கியோ கிட்ட பெலர்மோ கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. அதாவது அது என்னன்னா, இந்த மாதிரி ரேக்கலை வந்து வெளியில் பிடிச்சி வச்சுருக்காங்க, அதுக்கு ரேக்கலை வெளியில் கொண்டு வரதுக்காக நீ ஏதாச்சும் ஐடியா யோசி அப்படின்னு சொல்லி பெலர்மோ கிட்டே கேட்க சொல்கிறாங்க. பிகாஸ் பெலர்மோவா இப்படியாச்சும் நம்ம வந்து அந்த டீமுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் பிளான் பண்ணுறாரு. வெளியே ஆம்புலன்ஸில் ஒரு சிம் கார்டு கிடைக்குது, அதாவது பாதி எரிஞ்சு போன ஒரு சிம் கார்டு கிடைக்குது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரேக்கல் தன்னோட அம்மா கூடயும் பொண்ணு கூடயும் பேசிட்டு ஓவனில் வச்சு எரிச்ச பாதி எரிஞ்ச சிம் கார்டு. ஆண்டனியாசிஸ் இதை உடனே ப்ரொஃபஸர் கிட்ட சொல்ல, ப்ரொஃபஸரும் நீ போய் அந்த வாட்ச் அவகிட்ட காமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் டோக்கியோ பெலர்மோ கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஸர் உன்னை வந்து ஐடியா யோசிக்க சொன்னார்ன்னு சொல்லி, இது வந்து ப்ரொஃபஸரோட ஆர்டர்னு சொல்லி சொல்ல பெலர்மோ இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அலிசா ரேக்கல் கிட்ட செல்ஃபோன் கொடுத்து இந்த மாதிரி நீ வந்து உங்கள் அம்மாக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும் கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நான் வந்து உனக்கு ரிடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேக்கலும் வேறு வழி இல்லாமல் அந்த செல்ஃபோன் எடுத்து டயல் பேடில் அவங்க அம்மாவோட நம்பரை டைப் பண்ணுற சமயத்தில் ஆண்டனியோசஸ் வந்து தன்னோட கையில் இருக்க அந்த ப்ரொஃபஸர் வாட்சை காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயுமே ரேக்கலுக்கு ஒரு புது ஹோப்பே கிடைக்குது. அதுக்கப்புறம் தன்னோட கீபேடில் டைல் பண்ண நம்பரை அப்படியே டெலீட் பண்ணி அலைசா கிட்ட இல்லை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பேக் அடிச்சிடுறாங்க. பேங்க்குள்ள கண்டியா தன்னோட தம்பை உடச்சு அந்த ஹேண்ட் கஃப்லேருந்து தன்னை தானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ரியோவை ஏமாற்றி அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்ச உடனேயுமே நேராக நைரோபியோட ரூமுக்கு போய் பில்லோ வச்சு நைரோபியை கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறப்போ நைரோபி அங்கேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து கண்டியாவோட கழுத்தில் குத்தி நைரோபியை எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வந்து கண்டியாவை நம்ம உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே துப்பாக்கி எடுத்துகிட்டு கண்டியாவை தேட போயிடுறாங்க. அப்போ தான் நைரோபி கிட்ட தான் கண்டியா போயிருப்பான்னு சொல்லி டோக்கியோ கெஸ் பண்ணி நைரோபி கிட்ட போய் பார்க்குறப்போ நைரோபி மூச்சு வாங்க படுத்துட்டு இருப்பான், பட் கண்டியா அங்கேருந்து தப்பிச்சிருவான். நெக்ஸ்ட் ஹெல்சன்கி லைப்ரரிக்குள்ளே கண்டியா இருப்பானா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறப்போ ஹெல்சன்கியோ ஒரு கயிறை வச்சு தூக்கு போட்டு கண்டியா அவன்கிட்ட இருக்க கண்ணை பிடுங்கிட்டு போயிடுவான். டோக்கியோ ஹெல்சன்கி எங்கன்னு தேடுறப்ப தான் லைப்ரரிக்குள்ளே சடனாக நுழையும் போது ஹெல்சன்கி கயிறில் தொங்கிட்டு இருக்கிற பார்த்த டோக்கியோ ஷாக் ஆகி போகட்டாவை ஹெல்ப்பு கூப்பிடுவான். அண்ட் ஆல்சோ ஹெல்சன்கி எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுவாங்க, பட் கண்டியா ஒரு கன்னோட அங்கேருந்து தப்பிச்சிருவான். வெளியே டென்ட்டில் ரேக்கல் அலைசாவை ரொம்பவே டென்ஷன் படுத்தி விட்ருவாங்க. அதாவது என்ன சொல்லின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட ஓல்டு ஹஸ்பண்டை பற்றி ஞாபகப்படுத்தி. அப்போ தான் ப்ரொஃபஸர் உள்ள பேங்க்குள்ளே கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கணும், கண்டியாவை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்துட்டு வெளியில் அலைசாக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ரேக்கலை நீ டென்ட்டில் தான் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ உடனே ரேக்கலை வந்து கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லைனா ப்ரெஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி ரேக்கலை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் அலைசா கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா கண்டியா ப்ரொஃபஸர் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கேமரா சிக்னல் ஒயரை கட் பண்ணிடுவார். அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர்னால என்ன நடக்குதுன்னு பார்க்கவும் முடியாது. அப்போ தான் டென்வர் பெலர்மோ கிட்ட பேசுவான். பெலர்மோ வந்து இந்த பேங்க்கில் யார் இன்சார்ஜாக இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு டென்வர் கிட்ட கேட்கும்போது டென்வர் பெலர்மோ நீ தான் இன்சார்ஜாக இருக்கணும்னு சொல்ல பெலர்மோ ரொம்பவே சந்தோஷப்படுவான். நான் பாதி வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவான் தன்னைத்தானே மனசில். அப்போ தான் டென்வர் ரியோ கிட்ட போய் பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டியாவை வந்து கேட்ச் பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. பட் சேம் டைம் கண்டியா எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து ஒரு பேனிக் ரூமில் என்டர் ஆயிடுவான். அதாவது பேனிக் ரூம்னா ஒன்றுமே இல்லை, அந்த பேங்க்குள்ளே இருக்க ஒரு சீக்ரெட் ரூம். அந்த பேனிக் ரூம்குள்ளே என்டர் ஆன கண்டியா உடனே வெளியில் இருக்க டெமையோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பேனிக் ரூமில் இருந்து பேசுகிறேன், என்னால் எல்லாத்தையுமே கொலை பண்ண முடியும்னு சொல்ல டெமையோ இல்லை என்னால் ஆஃபீஷியலாக உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ வேணால் அன்அஃபீஷியலாக பண்ணு, நான் செல் டிஃபென்ஸ்னு சொல்லி இல்லீகல் வராமல் லீகலாக உன்னை வந்து அங்கேருந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி டெமையோ சொல்கிறாரு. அப்போ தான் ஆண்டனியாசிஸ் ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கண்டியாவை அன்அஃபீஷியலாக கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு டெமையோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ப்ரொஃபஸருக்கு பேனிக் ரூம் இருக்கிறது தெரிய வருது. அதை உடனே டோக்கியோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும்னு ப்ரொஃபஸர் டோக்கியோக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேனிக் ரூம் இருக்குது, அதை நீங்கள் உடனே கண்டுபிடிக்கணும், அப்போ தான் கண்டியாவை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லும்போது கண்டியா டோக்கியோட பின்னாடி இருந்து அடித்து டோக்கியோவை பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணுன்னா நாளைக்கு வரப்போகிற வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி டார்க்மேன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேர்ல்டில் பெஸ்ட் வெப்சீரிஸ் அண்ட் மூவிஸ்க்கான ரிவ்யூ அண்ட் சஜஷனுக்காக இந்த சேனலை பாருங்கள்.